பிதா குமாரன் பசுத்தாவின் திருப்பெயரில் ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் நாளிலே நாம் இன்றைக்கும் இன்னும் அரசாங்கத்தினுடைய ஒரு தெளிவான ஒரு உத்தரவு இல்லாமல் நாம் ஆலயத்திலே நாம் ஒன்று கூடி ஆராதனை செய்ய முடியாத ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். இது அரசினுடைய திருச்சபைகளினுடைய ஒரு ஒழுங்கு. இந்த ஒழுங்கை நாம் பின்பற்றுவது என்பதுதான் ஆண்டவரிலே விசுவாசம் வைப்பதும் பரிசுத்தமாயிருப்பதும் ஆண்டவரினுடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்கும் இணையாக இது இருக்கின்றது. ஒழுங்கு இல்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே கிறிஸ்தவ வாழ்வு இருக்காது. ஒழுங்குகளை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது பிறருக்கு சாட்சியாக நாம் வாழ்கின்றோம். இந்த ஜூலை மாதத்திலே பிறருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஏசாயா 44 24:21 யாக்கோபே இஸ்ரேலே, இவற்றை நீ நினைவிற்கொள்வாய். நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். நீதான் என் அடியான். இஸ்ரேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலே இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த துன்பச் சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் என்னுடைய பணியாளர்கள். அடுத்ததாக உங்களை நான் உருவாக்கினேன் என்று சொல்லுகின்றார். கடவுள் நம்மை படைத்திருக்கின்றவர். படைத்திருக்கின்ற கடவுளுக்கு பணி செய்வது என்பதுதான் நம்முடைய வாழ்வாக இருக்கின்றது. அதே வேளையில் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆண்டவர் என்றைக்கும் நம்மை மறப்பதில்லை. ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றார். கடந்து வந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்த ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து எல்லா நன்மையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை வழிநடத்துவாராக. அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு சென்றதற்கு காரணம் அவர்களுடைய வாழ்விலே ஒழுங்கு இல்லை, சட்டத்தை மதிக்கவில்லை. மோசேயினுடைய சட்டத்தை மதிக்காததனால் அவர்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு சென்றார்கள். இன்றைக்கும் நாம் சட்டங்களையும் ஒழுங்குகளையும் நாம் மதித்து நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை நாம் முன்னிறுத்துகின்ற பிள்ளைகளாக, அது திருமறை சட்டமாக இருக்கட்டும், அது எந்த நாட்டின் சட்டமாக இருக்கட்டும், அதை ஒழுங்குகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். ஒழுங்குகளிலே நாம் நிலைநிற்போம். ஆண்டவர் நம்மை மறவாமல் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்றார். மறவாத ஆண்டவர் இன்றும் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கின்றது. ஆண்டவரிலே நிலைத்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும், இந்த புதிய மாதத்திலே புதிய நன்மைகளை தாரும், புதிய ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பியருளும். எங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான ஆண்டவரே, இந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் சிக்கல்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் நீக்கி போட்டு சீக்கிரத்திலே நாங்கள் உம்மை கூடி தொழுது கொள்ள எங்களுக்கு வழிவகைகளை ஆண்டவர் அருள் செய்தருளும். அதற்கு இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுபட நாங்களும் இந்த சட்ட விதிகளுக்கு ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவரே தனித்திருக்கவும், ஆண்டவரே பாதுகாப்புடன் நாங்கள் இருக்கவும், மாஸ்க் அணியவும், தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளவும், ஆண்டவரே நாங்கள் ஏனோதானோ என்று வாழ்க்கையை நடத்தாதபடி ஒரு உண்மையுள்ள நேர்மையுள்ள நீதியுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லவும் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் இந்த சமுதாயத்திலே சமாதானத்தோடு செயல்படுத்தவும் ஆண்டவர் அருள் புரியும். எங்கள் குருசேகரங்களிலே குருசேகரங்களில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் வந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், பிதாவாகிய கடவுளின் அன்பு, பசுத்தானுடைய ஐக்கியம் என்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென்.